ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை நம்ம ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அதோட ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசை எல்லாமே இது போல் புதுமையாக கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபி, நான் பாசிப்பருப்பு முழு பாசிப்பருப்பு தோலோட 100 கிராம் எடுத்திருக்கேன், சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 3-4 டிப்பு இதை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சுருந்தேங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு நமக்கு பாசிப்பருப்பு. இதை மறுபடியும் ஊறினதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணி இதை மிக்சி ஜாரில் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 50 ml தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இதை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி ஒரு 1/2 தக்காளி தாங்க சேர்க்கணும், கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன கேரட் துருவி சேர்த்துக்குங்க. இப்போ கேரட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க, இது போல் கெட்டியான பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பணியார சட்டி வச்சுருக்கேன். பணியார சட்டி காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது போல் ஒரு ஆயில் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மாவை நம்ம குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாங்க பணியார கல்லில். இதை ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சுங்க. ஊற்றினதுக்கப்புறம் இது மேலே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் இதை. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். நல்லா இது ஒரு சைடு நமக்கு செவந்து வந்துருக்குங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுங்க. நமக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு 2-3 ஸ்பூன் தாங்க நமக்கு எண்ணெய் தேவைப்படும். அதுக்கு எண்ணெயும் தேவைப்படாதுங்க, மூடி போட்டு அது போல் வேக வச்சிடலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா நமக்கு வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க. நம்மளுடைய சூப்பராக பாசிப்பருப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க, குண்டு குண்டாக. கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்பவும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது போல் புதுமையான வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.